வணக்கம் நேரே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி வீரத்திற்கு அழகு விவேகமாக செயல்படுவது நான் வீரன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுவேன் என்று சொன்னால் அது வெற்றியைத் தராது கர்ணன் போர்க்களத்திலே நிற்கிறான் ஒரு முறைதான் அம்பை எய்த வேண்டும் அப்பொழுது அவன் அங்கே அர்ச்சுனனுக்கு கழுத்தை நோக்கி குறிவைக்கிறான் அப்பொழுது தேரோட்டியாக இருந்த வயதில் மூத்த சல்லியன் சொல்லுகிறான் கர்ணா கழுத்துக்கு குறிவைக்காதே அவன் மார்புக்கு வை என்று சொல்லுகிறார் அதை கேட்காமல் உனக்கு ஒன்றும் தெரியாது நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கழுத்துக்கு குறிவைத்ததினால் அங்கே கண்ணன் தேரை பூமிக்குள் அமைக்கி அங்கே அர்ஜுனனை காப்பாற்றினான் எனவே நாம் செயல்பாடுகள் எப்பொழுதுமே வீரமாக இருக்கிறது என்பதற்காக மட்டுமே ஒரே முடிவோடு இருக்கக்கூடாது மற்றவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அதில் என்ன கருத்து இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் தாய் குந்தி தேவி வந்து கேட்ட பிறகு கூட அவர்களோடு போகாத அந்த கர்ணன் துரியோதனிடம் அந்த உண்ட சோற்றிற்காக தன்னை மன்னனாக ஆக்கியதற்காக துரியோதனோடு கடைசி வரிலே இருந்த கர்ணன் வீரத்தில் சிறந்தவன் அர்ச்சுனனை கூட வெற்றி பெறுகின்ற ஆற்றல் உடையவன் தான தர்மங்களை வழங்கியவன் அந்த தர்மம் அவனை காப்பாற்றும் என்ற நிலையில் இருந்தவன் அந்த கர்ணன் கூட போர்க்களத்தில் சொல்லுகின்ற சல்லியனை ஏளனமாக நினைத்தான் என்னிடம் வீரம் இருக்கிறது நான் நினைத்தது நடக்கும் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னதினால் அங்கே கர்ணன் போர்க்களத்திலே வீழ்ந்த காட்சியை நாம் படிக்கிறோம் எனவே கர்ணனிடம் ஆற்றல் இருந்தது ஆனால் போர்க்களத்தின் விவேகம் அவனிடம் இல்லை அங்கே கண்ணனிடம் அது இருந்தது அதனால் அங்கே அர்ச்சுனனை அவன் அங்கே பாதுகாத்தான் வாழ்க்கை பயணத்திலே சில நேரங்களில் நூறு சதவீதம் நம்மிடம் பலம் இருக்கிறது எதிரிடம் இல்லை என்று நினைப்போம் ஆனால் சில நேரங்களில் நம் மித மிஞ்சிய அந்த கருத்து நம்மை தோல்வியாளனாக மாற்றிவிடும் அங்கே போர்க்களத்திலே உயிரை விட்டாலும் கர்ணன் கர்ணன் தான் ஆனாலும் அந்த சல்லியன் பேச்சை கேட்டிருந்தால் அங்கே பாரதம் வேறு விதமாக மாறியிருக்கும் அந்த அளவிற்கு அந்த நிகழ்வுகள் மாறி போயிருக்கும் எனவே வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் நாம் எல்லாம் கற்றிருப்போம் எல்லா விதமான கலைகளையும் தெரிந்திருப்போம் ஆனாலும் நிலை வருகின்ற பொழுது சமயோகித புத்தியோடு செயல்பட வேண்டும் வீரத்தை விவேகத்தோடு சேர்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்து செயல்படுகின்ற நேரத்தில் நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எனவே வெற்றி படிக்கட்டு என்பது வெற்றியாளர்களாக மாற்றுவதற்காகத்தான் அது கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி அல்லது சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி அல்லது மகாபாரதமாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வுகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே உங்களுக்கு என்று ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் வெற்றியாளனாக மாறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் எனவே அதிகமாக படிப்பதாலும் மற்றவர்கள் பேசுவதை கேட்பதாலும் நமது உள்ளம் நிறைவு பெறுகிறது சிந்தனைக்கு வடிகால் கிடைக்கிறது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியாளராக மாறுவதற்கு அது உதவியாக இருக்கும் எனவே சிந்தித்து செயல்படுங்கள் எல்லாம் நான் தான் எல்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லுவது என்று நினைக்காமல் மற்றவர்கள் சொல்லில் இருக்கின்ற கருத்தை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்வை கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகள் அலுவலகத்திற்கு செல்லுகின்றவர்கள் அத்தனை பேரும் காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் நீங்கள் பார்த்தால் அல்லது கேட்டால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றியை தருகின்ற முயற்சியை வசந்த் டிவி நடத்துகிறது தொடர்ந்து பாருங்கள் வெற்றியாளராக மாறுங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசன கோக்கலைகளிலும் கிடைக்கும் ரூபாய் நூற்றி மட்டுமே